உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் ஈரான் புரட்சிப்படை தளபதி ஹசம் சலமானி கொல்லப்பட்டார். இது சர்வதேச பயங்கரவாதம் என்கிறது ஈரான். மேற்காசியாவில் உச்சக்கட்ட பதற்றம். லிபியாவில் தமது படைகளை பணியமர்த்த துருக்கி முடிவு. ஆஸ்திரேலியாவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. புகை மண்டலத்தால் பல நகரங்கள் பாதிக்கப்படும் அபாயம். புதிய போர் கருவியை காட்சிப்படுத்த இருப்பதாக வடகொரியா அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் பெருவெள்ளம், 40-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மற்றும் உலகெங்கும் 2020 ஆண்டை வரவேற்கும் கோலாகலம் போன்ற பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். கடந்த சில மாதங்களாக தொடர் சம்பவங்களையும் அதனால் ஏற்பட்ட பதற்றத்தையும் சந்தித்து வரும் மேற்காசிய பகுதி மற்றுமோர் முக்கியமான நிகழ்வினால் உச்சக்கட்ட பதற்றத்தை சந்தித்து வருகிறது. ஈரான் புரட்சி படைகளின் முக்கிய தளபதியான ஹசம் சலமானி அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பது உலகெங்கிலும் அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் பல இராணுவ நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றிய சலமானி ஈராக் தலைநகர் பாக்தாத் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டது சலமானியின் உத்தரவின் பேரில் நடந்ததாக அமெரிக்கா கூறியது. மேலும் ஈராக்கில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த சிவில் ஒப்பந்ததாரர் ஒருவர் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தார். ஈராக்கின் மேற்கு பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது அமெரிக்க இராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடினர். இதற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஆதரவு தீவிரவாத அமைப்பினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டினார். கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் அரசை அவர் எச்சரித்தார். ஈரானில் மிகவும் மதிக்கப்படும் படைத்தலைவரை நேரடியாக தாக்கி அமெரிக்கா படுகொலை செய்துள்ளதும் அதற்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் என்று வெள்ளை மாளிகை வெளிப்படையாக கூறியிருப்பதும் உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஈரான் புரட்சிப்படை தளபதி ஹசம் சலமானி அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விமானம் மூலமாகவோ அல்லது பிற நாடுகள் வழியாக தரை மார்க்கமாகவோ புறப்படுமாறு அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு தமது செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் வடபகுதியில் அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 பேர் பலியாயினர். கொல்லப்பட்ட தளபதியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் நிலையில் ஈரான் ஆதரவு படையினரை குறிவைத்து அமெரிக்கா வான் தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் புரட்சிப்படையின் முக்கிய தளபதியான ஹசம் சலமானி கொல்லப்பட்டதற்கு ஈரானின் உயர்நிலை தலைவர் அயட்டுல்லா கமேனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த செயலை சர்வதேச பயங்கரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளது ஈரான் அரசு. ஈரானின் முக்கிய தளபதியான ஹசம் சலமானி மீதான தாக்குதல் போரை நிறுத்துவதற்கே அன்றி போரை தொடங்குவதற்கு அல்ல என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். புளோரிடாவில் பேசிய அவர் பல அமெரிக்கர்களின் உயிரிழப்பிற்கு காரணமான சலமானி மீது அமெரிக்கா துல்லியமான தாக்குதலை நடத்தி உலகில் இருந்து ஒரு பயங்கரவாதியை வெளியேற்றியிருப்பதாக கூறினார். மேலும் சலமானி எதிர்காலத்தில் பல அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே மத்திய கிழக்கு பகுதிக்கு அமெரிக்கா கூடுதலாக 3000 இராணுவ படையினரை அனுப்பியுள்ளது. இன்னொரு வளைகுடா போரை இந்த உலகத்தால் தாங்க இயலாது என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். பாக்தாத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலை அடுத்து அப்பகுதியில் நிலவி வரும் பதற்றத்தை ஐநா தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பதற்றத்தை தணிக்க இருதரப்பும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா அறிவுறுத்தியுள்ளது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அனைத்து தலைவர்களும் அமைதியை நிலைநாட்ட உதவ வேண்டும் என்று ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாக்குதலினால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கும் என்று ரஷ்யாவும் பிரிட்டனும் கருத்து தெரிவித்துள்ளன. ஈரான் உடனடியாக அமெரிக்காவிற்கு பதிலடி தருவதில் ஈடுபடாது என்றாலும் பொறுத்திருந்து நேரம் பார்த்து வஞ்சம் தீர்த்து கொள்ளும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். ஆனால் ஈரானின் அணுகுமுறையை நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மொத்தத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான இந்த பிரச்சினை மேற்காசியாவை மட்டுமல்ல உலக அரசியலையும் எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
லிபியாவில் துருக்கி படைகளை நிறுத்தி வைப்பதற்கு அந்நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. லிபியாவில் ஆட்சியில் உள்ள ஐநாவின் ஆதரவோடு செயல்படும் அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அதிபர் எர்டோகன் கூறினார். எனினும் படைகளின் எண்ணிக்கை பற்றியும் அவை எப்போது நிறுத்தி வைக்கப்படும் என்பது பற்றியும் எந்த விவரமும் இதுவரை வெளியிடப்படவில்லை. லிபியாவில் துருக்கி படைகளை நிறுத்தி வைப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் லிபியாவில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கும் ஹப்தரின் படைகளுக்கு அனுப்பப்படும் முக்கியமான செய்தி என்பது ஊடகங்களின் கருத்தாகும். துருக்கியின் இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேல், சைப்ரஸ், கிரேக்கம் ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. லிபியாவின் உள்நாட்டு பிரச்சினையில் அந்நிய நாடுகள் தலையிடுவது இப்பகுதியின் அரசியலுக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் ஊறுவிளைவிக்கும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட நாட்டில் அந்நிய சக்திகளின் தலையீட்டுக்கு எதிராக பேசியுள்ளார். லிபியாவில் துருக்கி படைகளை நிறுத்துவதற்கு தற்போதுதான் துருக்கி நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது என்றாலும் சில மாதங்களுக்கு முன்பே லிபியா தலைநகர் திரிப்போலியை தளபதி கலிஃபா ஹப்தரின் முற்றுகையிலிருந்து பாதுகாக்க துருக்கி இராணுவ ஆலோசகர்கள் இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை லிபியாவிற்கு அனுப்பி வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டிருக்கும் லிபியாவில் துருக்கி படைகள் பணியமர்த்தப்படுவது எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இனிதான் தெரியவரும். ஆஸ்திரேலியாவில் கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மிக அதிக அளவில் மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். அந்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் காட்டுத்தீ பரவி வருகிறது. தற்போது நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பலத்த காற்றும் 40 டிகிரி வெப்பநிலை வீசுகிறது. இதுவரை 25 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. 1000கணக்கான பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் 4000 சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்திலும் கடந்த சில தினங்களாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் மல்லக்கூட்டா நகரில் உள்ள கடற்கரையில் சுமார் 4000 சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரவு பகலாக காட்டுத்தீ பரவி வருவதால் அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் விக்டோரியா மாகாண அவசரகால மேலாண்மை குழு ஈடுபட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ மீட்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா நாட்டில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 3000 இராணுவ இருப்பு வீரர்களை கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பலத்த காற்றும் காட்டுத்தீயை வலுப்படுத்தி நாடு முழுவதும் கட்டுப்படுத்த முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது. இதனால் 1000கணக்கானோர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவும் வகையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இராணுவ இருப்பு வீரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட பிரதமர் ஸ்காட் மாரிசனிடம் மக்கள் தங்களது குறைகளை எடுத்து கூறினர். அணு ஆயுதம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகளை மீண்டும் மேற்கொள்ளப் போவதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இரு தலைவர்களுக்கும் இடையே ஹனாயில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது. தங்கள் நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை விலக்கிக் கொள்வதுடன் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்கா ஏற்கவில்லை என்று வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் உயரதிகாரிகளுடன் கடந்த சில நாட்களாக ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து வடகொரிய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள குறிப்பில், வடகொரியாவை தூண்டும் வகையில் அமெரிக்கா செயல்பட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. புதிய போர் ஆயுத சோதனைகளை நடத்தப் போவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்கா சீனா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இம்மாத மத்தியில் பகுதி அளவிலான ஒப்பந்தம் இறுதியாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாம் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையே நிலவி வந்த வர்த்தக போர் அண்மையில் முடிவுக்கு வந்தது. சீன பொருட்களுக்கு அறிவிக்கப்பட்ட கூடுதல் வரி விதிப்பை திரும்ப பெறுவதாக அமெரிக்கா அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க வேளாண் பொருட்கள் அதிகளவில் இறக்குமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டது. இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் புத்தாண்டு தினத்திலிருந்தே தலைநகர் ஜகார்த்தா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பருவமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இதுவரை 40 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். சுமார் 3 பேர் வசிக்கும் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. வெள்ள பாதிப்பு பல நாட்களாக தொடர்வதால் நோய்கள் பரவுவதற்கான அபாயம் இருப்பதால் சுகாதார பணியாளர்கள் மீட்பு பணிகளோடு சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் வலுவான நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றத்தை உறுதி செய்ய அரசியல் சட்டத்திலும் தேர்தல் விதிமுறைகளிலும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றிய அவர் இதுவே இலங்கை மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் என்றார். மேலும் தேசிய பாதுகாப்பு, சுதந்திரமான வெளிநாட்டுக் கொள்கை ஆகியவையே தனது அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்கும் என்றார் அவர். இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் சஜித் பிரேமதாசா பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை எதிர்த்து போட்டியிட்ட அவர் இந்த தேர்தலில் சந்தித்த தோல்விக்கு பிறகு புதிய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தைவான் தலைநகர் தைபேயிற்கு அருகில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் விமானப்படை தளபதி ஷென் யி லிங் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தைவான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வரும் 11 தேதியன்று அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த விபத்தின் காரணமாக தேர்தல் பிரச்சாரம் சில நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் பாகிஸ்தானுக்கு வருகை தந்தார். சில நாட்களுக்கு முன்பு மலேசியாவின் தலைமையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கான புதிய அமைப்பில் பாகிஸ்தான் பங்கேற்காத பின்னணியில் ஐக்கிய அரசு எமிரகத்தின் இளவரசர் பாகிஸ்தானுக்கு வருகை தருவது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே உள்ள இஸ்லாமிய நாடுகளுக்கான ஒத்துழைப்பு அமைப்பு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்தின் பங்கேற்போடு செயல்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தன் மீது முன்வைக்கப்பட்டிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விலக்களிக்குமாறு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொள்ளவிருப்பதாக கூறியுள்ளார். வரும் மார்ச் 2 தேதியன்று ஒரு வருடத்திற்குள்ளாக 3 முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் நேதன்யாகு அதுவரையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை தள்ளி வைக்கவே இந்நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் செல்லும் விமானங்களை எச்சரிக்கையுடன் இயக்குமாறு அமெரிக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் பாதுகாப்பாக விமானத்தை இயக்க வேண்டும் என்றும் விமானிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் உள்ள விமான நிலையங்கள் பறக்கும் போதும் தாழ்வான உயரத்தில் பறக்கும் போதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விமானத்தை இயக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைந்ததாக கடந்த 2 445 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பங்களாதேஷின் எல்லையோர பாதுகாப்பு படை தலைமை இயக்குனர் ஷஃபீனுல் இஸ்லாம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டு பங்களாதேஷ் எல்லையில் நுழைந்த 1002 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் இந்தியா சென்று திரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 25 தேதி முதல் 30 தேதி வரை எல்லையோர பிரச்சினை குறித்து எல்லையோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அப்போது எல்லையில் அத்துமீறி நுழைபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
தன்னாட்சி தீவான தைவானில் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு தைவான் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின்படி விரைவில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. தைவான் மீதான சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. சோமாலியா தலைநகர் மொகதீசுவில் நடந்த வாகன குண்டு தாக்குதலில் 79 பேர் உயிரிழந்தனர். இந்நாட்டில் செயல்படும் அல் ஷபாப் பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. வாட்டிகனில் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்மணி ஒருவர் போப் பெருந்தகை பிரான்சின் கையை தொட்டு தமது குறைகளை கூற வந்ததில் நிலை தடுமாறிய போப் பெருந்தகை அப்பெண்மணியை அறைய வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு அவர் மன்னிப்பு தெரிவித்துள்ளார். நாம் பல நேரங்களில் நமது பொறுமையை இழக்கிறோம் என்றும் தனக்கும் அவ்வாறு நேர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். இரண்டாயிரத்து 2020 ஆண்டை வரவேற்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் வான வேடிக்கைகள் மற்றும் சிறப்பு மின் அலங்காரங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவை இரவை பகலாக்கும் வகையில் அமைந்திருந்தன. சீனாவில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஸி ஜின்பிங், பிரதமர் லீ கியாங் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கின் சின்னமன் சதுக்கத்தில் நடைபெற்ற புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. இத்தாலியில் எட்னா எரிமலையில் பின்னணியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டை முன்னிட்டு பெர்லின் நகரில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற புத்தாண்டு தின ஓட்டம் நடைபெற்றது. அங்குள்ள பிராண்டன் பெர்கேட் என்ற இடத்திலிருந்து தொடங்கிய இந்த ஓட்டம் நகரின் மையப்பகுதி வரை நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் பாரம்பரியப்படி புத்தாண்டை வரவேற்கும் ஆடைகளை அணிந்திருந்தனர். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நெதர்லாந்து நீச்சல் வீராங்கனைகள் வடக்கு கடல் பகுதியில் பேரணியாக சென்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஷெவனிங்சென் என்ற நகரில் கடந்த 1960 ஆண்டு முதல் இத்தகைய போட்டி நடைபெறுகிறது. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், ஸ்வீடன் ஆகிய பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட வான வேடிக்கைகள் நகரின் வான்பகுதியை அலங்கரித்தன. சீனாவில் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன மேம்பாலத்துக்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குய்சு மாகாணத்தில் போக்குவரத்துக்காக கையோடு ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. 332 மீட்டர் உயரத்தில் 2135 மீட்டர் உயரத்திற்கு அதிநவீன முறையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பாலம் புத்தாண்டு தினத்தன்று மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. சீனாவில் நிலவும் கடும் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. நாட்டின் வடகிழக்கில் உள்ள கெய்லாங்ஜியாங் மாகாணத்தில் பனிப்பொழிவு காரணமாக சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். சீன பெருஞ்சுவரில் படிந்துள்ள பனிக்கட்டிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்து வருகிறது. பாரம்பரியமான தியான்சி ஏரி பனிக்கட்டிகளால் சூழப்பட்டுள்ளது. -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் நிலையில் இயற்கை காட்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நேபாளத்தில் நடத்தப்பட்ட யானை திருவிழாவில் யானைகளுக்கான அழகு போட்டி நடத்தப்பட்டது. சௌராகா பகுதியில் 16வது ஆண்டாக யானைகளுக்கான திருவிழா நடத்தப்பட்டது. இதையொட்டி நடத்தப்பட்ட அழகு போட்டியில் நாடு முழுவதிலுமிருந்து 5 யானைகள் கலந்து கொண்டன. உடல் முழுவதும் ஓவியங்கள் வரையப்பட்டும் நகங்களுக்கு வண்ணம் தீட்டியும் யானைகள் ஒய்யாரமாக நடந்து வந்தன. உடல் அமைப்பு, நகங்கள், யானையின் நடை, பாகன்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் சிறந்த யானை தேர்வு செய்யப்பட்டது. எகிப்து அருங்காட்சியகத்தில் இளவரசர் தூதான் ஹாமுன்,
உருவப்படத்தை முற்றிலுமாக காபி கோப்பையை கொண்டு உருவாக்கியுள்ளனர். இந்த முயற்சி கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது. 7260 கோப்பைகள், 65 கிலோ காஃபி, 1000 லிட்டர் பால் மற்றும் 3000 லிட்டர் தண்ணீர் கொண்டு 12 மணி நேரத்தில் இந்த உருவம் உருவாக்கப்பட்டது. இதற்காக தயாரிக்கப்பட்ட காஃபி அருங்காட்சியகத்தில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய நாட்டில் விமான பயணிகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் பணியில் வளர்ப்பு நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மாஸ்கோவில் உள்ள டோமோடெடோவோ விமான நிலையத்தில் இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வரும் பயணிகள் இந்த நாய்களை தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த சிகிச்சை மூலம் பயணிகள் விமான அச்சம் நீங்கி மகிழ்ச்சியுடன் விமான பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டில் உள்ள விலங்குகள் சிகிச்சை நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடனக்கலை என்பது நாடு, இனம், மதம், மொழி என்ற அனைத்தையும் கடந்து துல்லியமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு சர்வதேச மொழி என்றே கூறலாம். இனிவரும் வாரங்களில் இந்நிகழ்ச்சியில் உலகின் பல நாடுகளில் காணப்படும் பாரம்பரிய மற்றும் கிராமிய நடனங்களை பற்றி சற்றே தெரிந்து கொள்வோம். இன்று ரஷ்யாவின் பேலே நடனம் பற்றிய சில தகவல்கள். உலகின் பிரசித்தி பெற்ற நடனக்கலை வடிவங்களில் பேலே என்று கூறினாலே ரஷ்யாதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த நடன வகையின் பிறப்பிடமாக இருந்தது இத்தாலி மற்றும் பிரான்ஸ் என்பது சிறப்பு தகவலாகும். ரஷ்யாவில் ஆட்சி செய்த பீட்டர் மாமன்னரின் ஆட்சி காலத்தில்தான் பேலே ரஷ்யாவில் பிரபலமானது. 17 நூற்றாண்டு முதல் பொது மேடைகளில் காட்சிப்படுத்தப்பட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து உச்சக்கட்ட சிறப்பை அடைந்தது பேலே நடனம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள பால்ஷாய், கிரோவ் ஆகிய இரு அமைப்புகள் ரஷ்யாவின் பேலே நடனத்தை பிரபலப்படுத்துவதில் பெரும் பங்காற்றின. பாரம்பரிய நடனத்தோடு கிராமிய இசையையும் இணைத்து ஒரு வித்தியாசமான இசைக்கு கொடுக்கப்பட்ட பாவ வடிவம் பேலேயின் சிறப்பாகும். ஸ்வான் லேக், ஸ்லீப்பிங் பியூட்டி, நட் கிராக்கர், ரோமியோ அண்ட் ஜூலியட் ஆகியவை பேலே நடன வகையின் சிறந்த தயாரிப்புகளாகும். சிறு வயது முதல், அதாவது 10 முதலே இந்த நடன வகையை கற்றுக்கொள்ள தொடங்கினால்தான் உடலும் உணர்வும் ஒன்றி சிறந்த பேலே நடன கலைஞராக ஒருவர் பரிமளிக்க இயலும். பேலே நடனத்தை கற்றுக்கொண்டு சிறந்த நடனமணியாக புகழ்பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டுமே பேலே கலைஞராக இயலாது. இந்த நடன வகையை உணர்வு பூர்வமாக நேசித்தால் மட்டுமே ஒருவர் பேலே கலைஞராக உருவாக முடியும். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.